الله وبركاته. إن الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا قرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم، وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتقوا الله حيثما كنت، وأتبع السيئة الحسنة تمحها، وخالق الناس بخلق حسن. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமதானுடைய மாதத்தை வாழ்க்கையில் சந்தர்ப்பமாக இன்னும் ஒரு முறை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். ரமதானுடைய சந்தர்ப்பம் இருக்க இது அல்லாஹ் தந்த மிகப்பெரியோரு பாக்கியம். ஏன் பாக்கியம் தெரியுமா? இந்த மாதத்தினூடாக நாங்கள் அடையக்கூடிய அடைவு மிகப்பெரியோரு அடைவாக இருக்கிறது. ரமதானின் மூலமாக என்ன அடைய வேண்டும்? ரமதான்ல வெறுமனே சாப்பிடுவதும், சஹருக்கு சாப்பிடுவதும், இஃப்தாருக்கு சாப்பிடுவதும், இஃப்தாரும் சஹரும் பகல்ல பசியோட தாகத்தோடு இருக்கிறதும், இரவையில தராவீஹ் தொழுறதும், அதல்ல ரமதானுடைய அடிப்படையான நோக்கம். அதெல்லாம் செய்வதற்கான ஒரு நோக்கம் இருக்குது. இஃப்தார் செஞ்சு, சஹர் செஞ்சு, தராவீஹ் தொழுது, ஏனே அமால்களில் ஈடுபட்டு அடைய வேண்டிய ஒரு அடைவு, ஒரு இலக்கு இருக்குது ரமதான் மூலமாக. அது என்ன சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே? அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரமதானுடைய நோன்பை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குதிப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் லஅல்லகும் தத்தகூன், நீங்க அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களாக மாறும். மேலானவர்களே, அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து, நரகத்துடைய வாயல்களை மூடி, ஷைத்தான்களை அல்லாஹ் விளங்கிட்டு, அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய மஃபிரத்தை, அல்லாஹுடைய புறத்திலே இருந்து இத்துக்கும் மினன் நார் என்ற நரக விடுதலை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து, அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் எனக்கிட்டே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாங்க அல்லாவை பயப்படக்கூடிய, அல்லாவை அஞ்சக்கூடிய முத்தகீன்களாக மாற வேண்டும். இந்த ஆயத்தை அடிக்கடி நாங்க பயான்கள்ல கேட்கிறோம், ரேடியோனூடாக அல்லது வேற வேற இடங்கள்ல ஹுதுபாக்கள்ல அடிக்கடி கேட்கிறோம் இந்த ஆயத்தை. தக்குவாவை உண்டாக்குவதற்காக ரமதான். சௌர்லே பெரியார்களே, தக்குவான்னு சொன்னா என்ன? தக்குவா ஏண்டே உங்களுடைய வாழ்க்கையில வரணும்? தக்குவான்னு சொன்னா என்ன? தக்குவா என்று சொன்னா ரெண்டு விஷயம். இந்த ரெண்டும் ஏண்டையும் உங்களுடைய வாழ்க்கையில வருமாக இருந்தா எங்களுக்கிட்ட தக்குவா உண்டாகிடும். அது என்ன விஷயம்?
முதலாவது அல்லாஹுடைய ஏவல்கள், அவாமிர், அல்லாஹுடைய ஏவல்கள். அல்லாஹ் எங்களுக்கு சில விஷயங்களை ஏவி இருக்கிறான், இப்படி செய்யுங்க, தொழுங்க, நோன்பு புடிங்க, ஜகாத் கடமையானவர்கள் ஜகாத் கொடுங்க, ஹஜ் கடமையானவர்கள் ஹஜ் செய்யுங்க, அல்லாஹுடைய கடமைகள். இன்னும் சில உரிமைகள் ஹக்குகள் இருக்குது, அதுவும் அல்லாஹுடைய ஏவல்கள் தான். சௌர்லே பெரியார்களே, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், திருமணம் முடிச்சிருந்தா மனைவிக்கு குழந்தைகளுக்கு, மனைவின்ற ரீதியிலே கணவருக்கு குழந்தைகளுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, தனக்கு கீழால் உள்ள ஊழியர்களுக்கு, இப்படியான சில உரிமைகள் ஹக்குகள், இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு விடுத்த ஏவல்கள் கடமைகள். இதுக்கு அப்பால் இன்னும் சில விடயங்கள் இருக்குது சகோதரர்களே பெரியார்களே. தக்வா என்று சொன்னால் ஒன்று, எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு வர வேண்டிய ஏவல்கள், ரெண்டாவது நாங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டிய விலக்கல்கள், அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகள், நவாஹி என்று சொல்லுவாங்க, அல்லாஹ் தடுத்த காரியங்கள். அல்லாஹுடைய ஏவல்களுடைய விஷயத்தில் நாங்க எவ்வளோ கவனம் செலுத்துறோமோ அதை ஒரு படி மேலால் அல்லாஹ் தடுத்த காரியங்கள்ல இருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி காட்டினாங்க, இதா அமர்த்துக்கும் விஷயின், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏவினேன் என்று சொன்னால் அதை உங்களால் எவ்வளோ ஏனுமோ அவ்வளோ செய்யுங்க, உங்களால் எவ்வளோ செய்யுமோ அவ்வளோ செய்யுங்க. ஆனால் இதா நகைத்துக்கும், உங்களை நான் தடுத்தால் எவ்வளோ ஏழுமோ செய்யுங்க என்று சொல்றது, ஃபர்தான கடமைகள் போக சுன்னத்தான அமால்கள். உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாதாரணமாக ரமதான்ல 10 ஜுசு குர்ஆன் ஓதேலாவா, 3 ஜுசு ஓதுங்க. உங்களுக்கு தஹஜ்ஜுத் நீண்ட நேரம் தொழேலாவா, ஒரு 4 ரக்கா தொழுங்க. உங்களுக்கு பெரிய அளவுல செய்யலாவா, ஏண்டி அளவு செய்யுங்க. சௌலே பெரியார்களே, அது சுன்னத்தான அமால்கள், எவ்வளோ ஏனுமோ அவ்வளோ செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட காரியங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த காரியங்கள் இருக்குதே, அந்த தடுக்கப்பட்டவைகளை ஃபஜ்தனிபு, அதுவும் உங்களுக்கு எவ்வளோ ஏனுமோ அவ்வளோ தவிந்துக்கோங்கன்னு சொல்லல, முற்று முழுதாக முழுமையாக தவிந்துக்கோங்க வாழ்க்கையிலே. சௌர்லே பெரியார்களே, அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட காரியங்களை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கிறது தக்வாவுடைய மிக விசேஷமான தன்மை. சில பேர் இருப்பாங்க, ஏவப்பட்ட ஏவல்களை செய்வாங்க, நன்மையான காரியங்களில் ஈடுபடுவாங்க, தொழுவாங்க, நோன்பு குடிப்பாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, சதகா கொடுப்பாங்க, தர்பம் கொடுப்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, ஆனா ஹராமான காரியங்களை விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள பத்தி தான் சொன்னாங்க, கயாமத்துடைய நாளையில சிலர் வருவாங்க, யதுன யௌமல் கியாமா, கயாமத்துடைய நாளையில சிலர் வருவாங்க, அமல்களை கொண்டு வருவாங்க. எவ்வளவு அமல் தெரியுமா? கஅம்சாலி ஜிபாலி திஹாமா, திஹாமாவுடைய மலை, ஒரு பெரிய மலை, அந்த மலையினுடைய அளவுக்கு பெரிய பெரிய நன்மைகள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. கயாமத்துடைய நாளையில கொண்டு வந்து அந்த அமல்களை சமர்ப்பிக்கக்கூடிய நேரத்தில் நிறைய அமல் கொண்டு இருக்க, இப்ப சொர்க்கத்துக்கு போகணுமே, அல்லாஹ் அவளோ அமல்களையும் காத்துல பறந்ததை போல் அல்லாஹ் விடுவார். ஒன்றும் கபூல் இல்லை, அமல் ஒன்றே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களோட ஜகாத் கபூல் இல்லை, உங்களோட தொழுக கபூல் இல்லை, உங்களோட திலாவத்துல் குர்ஆன் கபூல் இல்லை, சதகாக்கள் தர்மங்கள் கபூல் இல்லை. அல்லாஹ் காற்றில் அப்படியே பறக்கப்பட்டதை போன்று அல்லாஹ் ஒன்றும் இல்லாததாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, ஸிஃபுஹும் லனா வஹல்லிஹிம் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அவங்க யாருன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அவ்வளோ பெரிய தவறு செய்யறவங்க, அவ்வளோ நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படாதவங்க, ரிஜெக்ட் ஆகக்கூடியவங்க யாருன்னு சொல்லுங்க.
என்று சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க வேற யாரும் இல்ல, இன்னஹும் உனாசுன் அம்சாலுக்கும், அவங்க உங்களை போல மனிதர்கள் தான், வேற யாரும் அல்ல, உங்களை போல இருப்பாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களை போல இருப்பாங்க. எவ்வளவு உங்களை போல? இரவையில நீங்க நின்று வணங்குற மாதிரி அவங்க நின்று வணங்குவாங்க. சஹாபாக்கள் தராவீஹ் தொழுதா, இந்த கூட்டமும் தராவீஹ் தொழுதிருப்பாங்க. அவங்க தஹஜ்ஜுத் தொழுற மாதிரி இவங்களும் தஹஜ்ஜுத் தொழுதிருப்பாங்க. இன்னொரு அண்ணன் நல்ல காரியங்கள் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா இவங்க செய்த தவறு என்ன தெரியுமா? அல்லாஹ் அமல்களை கபூல் செய்யாமட்ட காரணம் என்ன தெரியுமா? ولكنهم اذا خلو الى محارم الله انتهكوها. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இவர்கள் செய்த தப்பு தவறு என்ன தெரியுமா? இவர்களுக்கும் ஹராமான காரியம், அல்லாஹ் தடுத்த காரியம், அல்லாஹ் விலக்கிய காரியம், ஹராமான காரியங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால், தனிமையாக ஹலவு ஹராத்தை செய்வதற்கு தனிமையான சந்தர்ப்பம் கிடைச்சா, இந்த ஹகூஹா அல்லாஹ்வோட ஷரீஅத்தை கீறி கிழித்து விட்டு பாவத்திலே ஈடுபடுவார். சகோதரர்களே, பெரியார்களே, நன்மை செய்வதல்ல கெட்டித்தனம், பாவத்தை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தனி நபரும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு வாலிப யுவதியும், ஒவ்வொரு வயோதிபர்களும், ஒவ்வொரு பெரியவர் சிறியவர்களும், எல்லா சந்தர்ப்பத்திலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், உள்ளூரிலோ வெளியூரிலோ, உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ, மக்களுக்கு மத்தியிலோ தனிமையிலோ, அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலோ, அறிமுகமற்றவர்களுக்கு மத்தியிலோ, எல்லா சந்தர்ப்பத்திலும் எனையால தவறு நடக்கப்படாது, ஹராம் நடக்கப்படாது என்ற பிடிவாதம் இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நான் இந்த இடத்துல ரெண்டு பாவங்களை மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன். சமூகத்திலே பரவி வரக்கூடிய மிகவும் தாழ்ந்த கீழ்த்தரமான கெட்ட ரெண்டு பாவம், நடக்கக்கூடாது மக்களால். அப்படி நடக்கக்கூடியவங்க நல்லவங்களா இருக்க இயலாது. எப்பயாவது நடந்திருக்குதா இந்த ரெண்டு பாவமும்? வாழ்க்கையில தௌபா, இஸ்திக்ஃபார், மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதிலே முதலாவது பாவம் தான் வட்டியுடைய பாவம். வட்டி இருக்கிறதே சகோதரர்களே, பெரியார்களே, மிக மோசமான பாவம், மிக கீழ்த்தரமான பாவம். அல்லாஹ் குர்ஆன்ல எந்த பாவத்துக்கும் எச்சரிக்கை செய்யாத அளவுக்கு வட்டியை அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். அது சூத பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், கலவை பத்தி சொல்லியிருக்கிறான், மதுப்பானத்தை பத்தி சொல்லியிருக்கிறான். ஆனா வட்டியை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறான். அது என்ன எச்சரிக்கை தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ. அல்லாஹுடன், அல்லாஹுடைய ரசூலுடன் வாளேந்து யுத்தம் செய்ய தயாராகுங்கள். இந்த எச்சரிக்கை வேற எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் கொடுத்தில்லை. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் வட்டிக்காரர்களை அழைப்பான். ஐன ஆக்கிலுர் ரிபா, வட்டி திண்டவங்க எங்க? வட்டி திண்டவங்க எங்க? பேர் மாறுது. யாரும் அப்படி பேர் சொன்னாங்க, இப்படி பேர் சொன்னாங்கன்றதுக்கு லீஸ் இண்டுங்க, இன்ட்ரெஸ்ட் இண்டுங்க, கிரெடிட் இண்டுங்க, அது ஃபினான்ஸ்னு சொல்லுங்க, அது வேற ஏதாவது லோன் என்று சொல்லுங்க. பேர் மாறுவதன் மூலமாக வட்டியுடைய தன்மை அதிலே இருக்கும் வரை வட்டி ஹலாலாக ஆகுவதில்லை. வட்டி ஹராம். அர்ரிபா சபுஊன ஹூபா, வட்டி 70 பாவங்களாக பிரிக்கப்பட்டது. வட்டியுடைய பாவத்தை 70 விதமாக கேட்டகரைஸ் பண்ணினால், அதை வட்டியை 70 துண்டுகளாக பிரித்து பார்த்தால், ஐசருஹா
வட்டியில ஆக தாழ்ந்த அந்தஸ்து ஒரு மனிதன் தனது தாயுடன் துருநடத்தையில் ஈடுபட்டால் எவ்வளவு கீழ்த்தரமானவனோ எவ்வளவு மோசமான பாவமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வட்டியில் ஆக தாழ்ந்தது அப்படியான பாவத்துக்கு சமம்னு சொன்னான் அப்ப மத்த 69 எப்படிப்பட்டதா இருக்கு அதனால வட்டியை பத்தி பேசுவதாக இருந்தா அது ஒரு நீண்ட தலைப்பு யார் யாருடைய வாழ்க்கையில வட்டி தொடர்பு இருக்கிறதோ தங்கத்தை கொண்டு போய் சும்மா லேசிக்கு இந்த பானிங் சென்டர்ல கொண்டு போய்த்து வைத்து அடமானமாக வச்சு சல்லி எடுத்து வீட்டுக்கு விருந்தாளி வரண்டாலும் இன்றைக்கு எங்கட உம்மத் பல விரிக்கிறாங்க ஒரு சின்ன விஷயம் அதுக்கு டக்குன்னு கொண்டு போனாச்சு சல்லிய வட்டிக்காரன் வச்சு சல்லி எடுத்தாச்சு கெட்டி கோழையிலும் தானே மீட்டி கோழையிலும் தானேன்னு நினைக்கிறாங்க மிக பெரிய பாவத்தை வாழ்க்கையிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையிலே முன்னேற மாட்டார்கள் முதலாவது பாவம் இரண்டாவது பாவம் இருக்கிறதே மேலான சகோதரர்களே பெரியார்களே அன்பிற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே அதுதான் விபச்சாரம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக பயங்கரமாக எச்சரிக்கை செய்யும் ஒரு பாவம் அல்லாஹ் பயங்கரமாக எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ் சொல்றான் லா தக்ரபு ஸினா விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்ல இல்ல விபச்சாரத்தின் பால் நெருங்க வேண்டாம் நெருங்க வேண்டாம் அவ்வளவு மோசமான பாவம் மேலான சகோதரர்களே விபச்சாரத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நிலைமையில அவர் ஒரு முஃமினாக இருக்க முடியாதுன்னு சொன்னார் முஃமின் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டான் அவன் ஈடுபட்டால் அந்த நேரத்திலே அவன் முஃமினாக இருக்க மாட்டான் உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க யாராவது தவறுல ஈடுபட்டா அவங்களுக்கு அல்லாஹ் ஈமான உடல்ல இருந்து கலற்றான் அது ஓரமாவின பொருட்டான் ஈமான் அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறான் அந்த நிலைமையில மௌத்து வந்தா ஈமான் இல்லாத நிலைமையில மௌத்தாகிறாங்க சகோதரர்களே பெரியார்களே அன்பிற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்தை தடுத்துட்டு திருமணத்தை ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிறான் திருமணம் இன்றைக்கு எங்கட சமூகம் இன்றைக்கு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழுவதை மறந்து விட்டார்களோ அன்றுதான் தவறான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஹலாலிலே இன்பம் அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு ஹலாலை சந்தோஷமாக அதை வரவேற்கக்கூடியவர்கள் ஹலாலுக்காக நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஹராம் தேவைப்பட மாட்டாது ஹராத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் அல்லாஹ் அனுமதிச்ச ஹலால ஈடுபடுறதில்லை உரிய வயதில் திருமணம் முடிக்க வேண்டும் வாழ்க்கையில திருமணம் தாமதமாக கூடாது படிக்கிறாங்க கோர்ஸ் செய்யறாங்க ஜாப் செய்யறாங்க வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை படிக்கிறவங்க படிக்கட்டும் ஓதுறவங்க ஓதட்டும் ஜாப் செய்யறவங்க செய்யட்டும் வீடு கட்டுறவங்க கட்டட்டும் எப்போது வாலிபம் பருவாலிப பருவம் ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த தேவைப்பாடு உருவாகுகின்றதோ அப்போது எங்கட இஸ்லாமிய சமூகம் அந்தந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க பழகுவார்களோ திருமணத்துக்கு பின்னால் கணவர் மனைவியாக தனது வாழ்க்கையை அனுபவிப்பார்களோ அல்லாஹ் சொல்றானே மா தாபலகும் ஃபங்கிஹூ மா தாபலகும் மினன் நிசா உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய மனம் கவரக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடிச்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பமான பெண்களை நீங்க திருமணம் முடிக்கலாம் ஆனால் திருமணம் என்று சொல்வதற்கு அப்பால் ஹராமான பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஹராத்திலிருந்து யாரு தப்புவதற்கு விரும்புகிறார்களோ விபச்சாரத்துடைய தொடர்பிலிருந்து யாரு தப்பிக்கொள்வதற்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கான மிக எளிதான வழிமுறைதான் எல்லா கட்டத்திலும் தனது கண்களை பேணிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம்
யா ரசூலல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லுங்க பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொல்லி அவர்களுடைய மறைவிடங்களை ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள சொல்லி அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாக இருக்கும். அல்லாஹ் அடுத்த ஆயத்துல வகுல்லில் முஃமினாதி முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் யக்துல்ன மின் அப்சாரிஹின் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்க وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ மறைவிடத்தை ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க. உலமாக்கள் தஃப்ஸீர் எழுதியிருக்கிறாங்க எப்ப கண்ணை பாதுகாப்பார்களோ அப்ப ஜினால இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். நாங்க கண்ணை பாதுகாக்காததுதான் இந்த பாவத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, யஹூதி நசாராக்கள் இந்த உண்மைகளை விளங்கினதன் காரணமாகத்தான் சமூகத்தை சீர்குலைப்பதற்காக ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஏற்பாடுதான் இந்த மொபைல் போனினூடாக, இந்த சோசியல் மீடியாஸினூடாக இந்த காட்சிகள் சமூகத்திலே பரவலாக்கப்பட்டு அது ஒரு ஃபில்ம் என்ற பேர்ல, அது நாடகம் என்ற பேர்ல, அது ஒரு ஜோக் என்ற பேர்ல, அது ஒரு சும்மா ஒரு வீடியோ கிளிப் என்ற பேர்ல என்னென்னமோ பேர் சொல்றாங்க. சமூகம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதமாக தன்னை தானே அலங்கரித்து ஆண்களும் பெண்களும் வாலிபர்கள் வாலிப பெண்கள் குறிப்பாக மற்றும் என்று சொல்வதற்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா வயதுல முதிர்ந்தவர்கள் கூட இன்றைக்கு காலத்துல தன்னை அலங்கரித்து இந்த தன்னுடைய காட்சிகளை தன்னுடைய தோற்றங்களை சமூக வலைத்தளங்களில் பரவ வைப்பதற்கு ஆசை கொண்டவர்களாக ஆண்கள் பெண்களுடைய இந்த போட்டோக்கள் வீடியோக்கள் பரவலாக பரவக்கூடிய ஒரு அவல நிலை, அதன் மூலம் ஒரு விபச்சார எண்ணங்கள் சமூகத்திலே கண்களை பாதுகாக்க முடியாத நிலைமைக்கு எங்களுடைய சமூகம் தள்ளப்பட்ட நிலைமையிலே, மேலானவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய சமூகம், எங்களுடைய சமூகம் மட்டுமல்ல முழு மனித சமூகம், முஸ்லிம்கள் மட்டுமல்ல அந்நியவர்கள் கூட இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கண்ணை பாதுகாப்போ, கண்ணை பாதுகாப்போ. யாராவது தேவைக்கு போன் வச்சுக்கிறீங்களா, மொபைல் வச்சுக்கிறீங்களா, அதிலிருந்து ஹராம பார்க்கவா. சகோதரிகளே, தாய்மார்களே, குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய நேர காலங்களை இந்த மொபைல்ல செலவழிச்சு அதிலேயே லைத்து போய் இந்த பேஸ்புக்ல ஹராமான தொடர்புகள் உண்டாகி அதுல ஊறி பைத்து அதுல அப்படியே லைத்து பைத்து வாழ்க்கையை மண்ணாக்கி கொண்டவர்கள், தவறிலே வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் நிறைய உருவாகிவிட்டார். மேலானவர்களே, குர்ஆன் சொல்லுது உங்களோட கண்களை பாதுகாத்துக்கோங்க. ஆண்களே, கண்களை பாதுகாத்துக்கோங்க. பெண்களே, கண்களை பாதுகாத்துக்கோங்க. ஹலால் இன்பம் எடுங்க, ஹராத்தை விட்டும் தூரமாகுங்க. ஹலாலான வாழ்க்கை வாழுங்க, ஹராமான வாழ்க்கையை விட்டும் உங்களை பாதுகாத்துக்கோங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பாவத்தை யாராவது வாழ்க்கையில செஞ்சிருந்தா, திருமணம் முடிக்காதவர்கள் இந்த பாவத்தில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு ஷரீஅத் சொல்லக்கூடிய சட்டம் அவர்களுக்கு கசையடி கொடுக்க வேண்டும். திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறார்களே, திருமணம் முடிக்காத ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப பெண்களும் முடிவெடுக்கணும். நான் கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பரிசுத்தமான ஒருவனாக ஒருத்தியாக திருமணம் முடிக்க வேண்டுமே தவிர, திருமணம் வரைக்கும் நான் எனக்கென்று தெரிவு செய்யப்படக்கூடிய துணைக்கு நான் துரோகம் செய்துவிடக்கூடாது. பரிசுத்தமாக எனது வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட வேண்டும். திருமணம் முடிச்சவங்க விளங்கிக் கொள்ளணும், என்னை நம்பி வாழக்கூடிய, என்னை நம்பி ஏற்றிருக்கக்கூடிய எனது மனைவிக்கு, ஒரு பெண்ணாக இருந்தால் எனது கணவனுக்கு, என்னை நம்பி வாழும் எனது குழந்தைகளுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. மேலானவர்களே, அன்பாந்தவர்களே, யாராவது அப்படி ஈடுபட்டிருந்தால் அந்த பாவத்துக்கு தௌபா கட்டாயம் வேணும், இஸ்திகஃபார் கட்டாயம் வேணும். அசில்ல கல்லடிக்கணும். கல்யாணம் முடிச்சவர்கள்
இப்படியான பாவத்தில் ஈடுபட்டிருந்தால் ஷரியத் ரஜம் என்று சொல்லக்கூடிய அந்த எங்கட நாடு மெஜாரிட்டி அன்னியவர்கள் நாடு வாழக்கூடிய இந்த நாடு இந்த நாட்டுடைய ஒரு லா சட்டம் இருக்குது அகல்லியாத் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கென்ற எங்களுக்கு முஸ்லிம்களுக்காக வகுக்கப்பட்ட சட்டத்தில் எங்களுக்கு அதெல்லாம் செய்யறது முறையில் அதை செய்யவும் கூடாது மேலானவர்களே என்றாலும் அப்படியான ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் இந்த பூமிக்கு மேலால் வாழுவதற்கு தகுதியானவன் அல்ல தகுதியானவள் அல்ல நான் இதுக்காக கட்டாயம் தௌபா இஸ்திகஃபார் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை நாசத்தின் பக்கம் போய்விடும் வாழ்க்கை அழிந்துவிடும் கண்ணியம் மானம் மரியாதைகள் பறந்துவிடும் தௌபா செய்யாத திருமணம் முடிச்ச தௌபா செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பரம்பரைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பரம்பரை ஹஸ்ரத் அல்லாமா இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா இன்ன அஸ்ஸினா தைனுன் இதா அக்ரல்தஹு கானல் வஃபாஉ மின் அஹ்லி பைதிக ஃஅலமி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக இந்த பைத்தை அல்லாஹ் ஆக்கி தரட்டும் சொல்லுகிறார்கள் விபச்சாரம் இருக்கிறதே இது ஒரு கடனை போன்றே கடன் எடுத்தால் திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லவா கடன் எடுத்தால் திருப்பி கொடுக்க வேண்டும் ஜினா என்ற கடனை நீ எடுத்து விட்டால் அதை திருப்பி கொடுப்பதற்கு அல்லாஹ் கானல் வஃபாஉ மின் அஹ்லி பைதிக குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒத்தரையே அல்லாஹ் பலியாக்கி விடுவான் அப்பட விபச்சாரம் பேரன பாதிக்கும் பரம்பரையில யாரோ ஒரு பெண்மணி செய்த விபச்சாரம் அஞ்சு ஆறாம் தலைமுறையை பாதிக்கும் மேலானவர்களே நாம் இஸ்திகஃபார் தௌபாவில் ஈடுபட்டு தௌபாவின் மாதம் மன்னிப்பின் மாதம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி தனிமையிலே எங்களுடைய பாவத்துக்கு அல்லாஹ் கிட்டே வருந்தி எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையின் சந்தர்ப்பமாக ரமதானை எடுத்து திருந்திக் கொள்ள வாழ்க்கையை திருத்திக் கொள்ள நல்லவராக வாழ்ந்து நல்லவராக மரணிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை ஒரு உறுதிமானத்தை ஒரு யூ-டர்ன் வாழ்க்கையிலுக்கு ஒரு திருப்பு முனையாக ரமதானை எடுத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அனுகூல புரிவானாக பேசின கேட்ட விடயங்களை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்வானாக இந்த நல்ல பணிகளிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கூலிகளையும் ஹைறுகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுத்து ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்து அருள்வானாக வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு